பிரைஸ் லார்ட். எல்லாரும் சோதர் சொல்லுங்கப்பா, என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? சோதர் சோதர் சொல்லு. இப்போ வந்து தம்பி கொஞ்சம் பேசிக்கிறேன். வந்து நாங்கள் மியூசிக் மட்டும்தான் வாசிக்கலான்ட்டு இருந்தோம், தம்பி கொஞ்சம் பயப்படுறதுனால சரி பாடல் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுப்போம், அவர் வாசிப்பார், வேற ஒன்றும் இல்லை, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. தம்பி சுருதி கொஞ்சம் பிடிங்க. இந்த யாரும் இல்லை என்று நான் எழுத போதுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை கொஞ்சோண்டு ஒரு கார்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் பாடிடுவேன். நீங்கள் ஏதாவது இந்த டஃப்னு ஒன்று இருக்கும், இப்போ புதுசாக செட் பண்ண வீட்டு தான், இந்த மாதிரி உங்களுக்கு வாசிக்க அமைச்சா தான் புரியும். தம்பி அந்த டோரை சாத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வாசிக்க அமைச்சா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் இருங்க பேசிக்கிறாங்க தம்பி, கொஞ்சம் இருங்க கொஞ்சம். இந்த மாதிரி வாசிக்க அமைச்சா தான் அவங்களுக்கு புரியும்னு சரின்னு வாசிப்போம். என்ன கடுப்பாது யாரும் இல்லை என்று நீதான் வாசிக்கணும். நான் தம்பி பயப்படுறாப்புல, என் குரல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, நான் தானே எடிட் பண்ணுவேன். நீங்க வாசிக்கலாம் வாசிக்கலாம் தம்பி, அது அந்த அந்த இது இந்த பேட்ச் தான் டஃப், அது அதுதான். சரி நீங்களே போடுங்க, எதுக்கு வம்பு. இப்போ சாங்ஸோ அந்த மாதிரி செக்ஷன்லாம் நினைக்க வேணாம், சும்மா இ மைனர், இ மைனர் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கிற பீட்டே எனக்கு பிடிக்கல, சத்த
கீபோர்டுக்காரர் வேற வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. அவர் வந்து காரில் விடுறேன்னு சொல்லி அமர்த்தி வச்சிருக்கேன் அவரு. எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும். அது வேணாம், உனக்கு ஏத்த ஒரு வரி பாடுறேன். வாலிப பாதையிலே நான் விழுந்த வேலையிலே, வாலிப பாதையிலே நான் விழுந்த வேலையிலே, அழைத்தவர் வந்தீரே அற்புக்கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே அற்புக்கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே அற்புக்கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே அற்புக்கரம் நீட்டினீரே. இயேசுதா சோகமாக போகிற நேரத்தில் வந்து ஃபுல்லாக டேப்லேயே கொடுத்துக்க, இந்த அதே டேப் தான் டோலு போட வேணாம். இயேசுதாவிலேருந்து இயேசுதா இயேசுதான்னொன்னே யார் அந்த சுதான்னு கேட்க ஆரம்பிச்சான். அதே என்ன கடியா ஸ்லோ ஸ்லோவாக ரொம்ப அதே சோகத்திலே போவோம். அதுலயே ஒண்ணு கீழே செட் பண்ணி வச்சிருந்தாரு. இல்ல இல்ல அந்த கடைசில இருந்து இது ஒண்ணு அது ஒண்ணு மேல ஒண்ணு அந்த மேல மேல டாப்ல ஒண்ணு அடியா ஒண்ணு ரெண்டு மூணு எப்படி வேணா வாசிக்கிறேன். அருமில்லை என்று நான் எழுத போது தேடி வந்து என்னை தேற்றுகின்ற தெய்வம். இல்ல இது இப்படிதான் வாசிக்கணும்ன்றதுதான் நான் வந்து சொல்லித்தரேன். பாட்டுலாம் பாடல, ஒரு பீட்டும் இப்படிதான் வாசிக்கணும் அப்படின்றதான் சொல்கிறேன். இவரும் இப்போ தான் நான் அந்த பீட்டு செட் பண்ணி கொடுத்தேன், அவனும் இப்போ தான் வாசிக்கிறான். அதனால் சரிக்கலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இன்னொரு பாட்டு வந்துருக்கும்ல, காலை எழுந்தவுடன் புதுக்கீறு வை தாங்குது. இதே போட்டுக்கலாமா? அது வந்து அந்த பாட்டுக்கு அந்த ரீமிக்ஸ் ஒருத்த ஒரு அக்கா பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து டோலு வரும், அது அது கூட இதை போட்டுக்கலாம். அது நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா என் பலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ கோட்டை உயர்ந்த
கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. சரி, அடுத்தது என்னன்னா பாடலுக்கு வந்து உங்களுக்கு சில பேருக்கு வாசிக்கிறவங்களுக்கு டவுட்டாக இருக்கும், இந்த பாட்டுக்கு எப்படி போகிறது, அந்த பாட்டுக்கு எப்படி போகிறதுன்னு. அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் நாளைக்கு நாளை அன்னைக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். இதை பண்ணுமா, ரெடியாக இருக்காரு தேர்ட் பிளேயர். நித்தமும் காத்து நடத்திடுவார், ஒரு நிமிஷம் அந்த பேங்கூஸ்லயே தட்டுல இந்த அதுக்கு மேல சொல்லி கொடுக்குது. நான் இந்த மாதிரி தான் இல்லை அதில் ரெண்டு அதில் ரெண்டு அதில் ரெண்டு இந்த மாதிரி ஆளுவில் என்ன பண்ணுறது அடி அடி நான் கொடுத்து தான் இது உங்களுக்கும் இது சரியில்லை. நான் நெக்ஸ்ட் அப்டேட்ல கொஞ்சம் இன்னும் பெட்டரா வரும் மைண்ட் வாஷ் நான் கேஷ் பண்றேன். விசுவாசி முதல் விசுவாசி அந்த காலத்தில் நல்ல நல்ல மனுஷன் நல்ல கொடுங்க. நிதி மாட்டல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நிதி மாட்டல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் வாகனத்தை வைத்து விடு, கலங்கி தவி காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். 2/4 பீட் வந்து எனக்கு திருப்தியா இல்ல, நான் திருப்பியும் ரீமாடல் பண்ணோம். ஏற்கனவே ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒரு பேரை மறந்துட்டேன், அவர் கேட்டிருந்த வாழ்வே நீர் தானே ஐயா அவருக்கு அடி அடிக்க விடாது. இந்த பீட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ நிறைய பேர் இப்படி தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. அதை அப்படி அடிக்க விடாது, அப்படி நான் அடிச்சு காட்டுறேன்.
அங்கே எடுத்த வீடியோவில் வந்து பாதி பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஆயிருக்கு, மீதி வந்து போயிடுச்சு, அது கட் ஆகிடுச்சு போல இருக்கு. ஏதோ டெக்னிக்கல் கோளாறு, இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த பாட்டுக்கெலாம் வாசிக்கணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறோம், நாளைக்கு போடுவோம் நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸு கமெண்ட்ஸில் போடுங்க. சரி ஓகே, நாளைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு எந்தெந்த பாட்டுக்கெலாம் ஒன்று டவுட்டாக இருக்கோ, லிரிக்ஸில் டவுட்டாக இருக்கோ, எந்த எந்தெந்த பீட்டு வேணுமோ அதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.